ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி சென்னை, ஆப்போசிட் அண்ணா நகர் அண்ணா ஆர்ச், மதுரை கோவலநகர் நியர் டிவிஎஸ் ஸ்கூல் டிவிஎஸ் நகர், சேலம் செவன் ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு ஆப்போசிட். இந்த மூன்று இடத்தை தவிர வேற எங்கும் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் யூடியூப் வீடியோஸில் போடக்கூடிய கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் போட்ட உடனே வந்து வரல அப்படின்னா கமெண்ட் வராது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்மின்ஸ் அப்ரூவ் பண்ண பின்னாடி தான் அந்த கமெண்ட் வந்து வரும். இது இப்போ இல்லை, கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக இப்படி தான் இருக்குது. வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோடய பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. குரூப் 2A சர்வீசஸ், அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட், ஸோ அதனுடைய கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறது ஒரு அப்டேட். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் எக்ஸ் வலைதளத்தில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு த கவுன்சிலிங் கமென்ஸ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 4th ஆஃப் மே 2024. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நீங்கள் பழைய வீடியோ பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும்போதே சொல்லியிருந்தேன். அப்போ எல்லாமே ஓட்டி முடிஞ்ச உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் சொன்னேன் அதுக்கப்புறம் மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் மே மாதம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ அதனால தான் வரப்போற குரூப் 2 வந்து தனியாக பிரித்து வைக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் குரூப் 2A மெயின்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு மெயின்ஸ் இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த மெயின்ஸ் எந்த மாதிரி அப்படிங்கிறது வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த இதை வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஸோ யாருக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம், அதை பாருங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 4th ஆஃப் மே 2024. ஃபர்ஸ்ட் ஃபோர்த் நைட் அப்படின்னா முதல் பாதின்னு வச்சுங்களேன், முதல் 2 வாரங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மாதத்தினோட முதல் பாதியில எப்ப வேணாலும் வரலாம். ஏன் முதல் பாதி அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் வீக்னு சொல்லியிருக்கலாம், செகண்ட் வீக்னு சொல்லி இருந்திருக்கலாம், ஒரு டேட்டே சொல்லாமே. அது எல்லா இடத்துலயும் குழப்பம் தான். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அது மட்டும்தான் தமிழ்ல இருக்கு, மற்றபடி இந்த தமிழ்ல எதுவுமே கிடையாது. கேள்வித்தாள்கள் இருந்து குளறுபடி, கேள்வித்தாள்ல வந்து எது ஃபைனல் அப்படிங்கிறது குளறுபடி, மொழியாக்கம் குளறுபடி. தமிழ்ல தேர்வு எழுதுனீங்க, டெஸ்கிரிப்டிவ் தேர்வு எழுதுனீங்கன்னா உனக்கு மற்றவங்களோட ஆங்கிலத்தில் எழுதுறவங்கள உனக்கு அறிவு கம்மி தான் அப்படிங்கிற ஒரு நினப்பு எவாலுவேட்டர்ஸ்க்கு, அதை கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் தப்பி லக் இருந்து வந்தவங்க தான் தமிழ் மீடியத்தில் எழுதியும் நல்ல போஸ்ட் குரூப் 2 ஓட்டியும் வாங்கியிருக்கிறீங்க, இதுலையும் வாங்கியிருக்கிறீங்க. இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் தான் ரொம்ப அதிகம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கவுன்சிலிங் கமென்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் 4th ஆஃப் மே 2024. ஸோ இதில் சில பேர் வந்து ஏற்கனவே சர்வீஸ் இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கிறாங்க, சில டிபார்ட்மெண்ட் இல்லைன்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் கம்மியானதுனால அவங்க போகிறது டவுட்டு. ஸோ அதனால புதிதாக வேலைக்கு வருவதற்கு, புதிதாக வேலை சேர்பவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக அதனால தான் நம்ம அந்த வீடியோ பாருங்க, கொஞ்சம் அந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால உங்களுடைய ரேங்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சில விஷயங்களால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி சில பேர் ஆப்சென்ட் ஆகும், இது மாதிரி சில பேர் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க பண்ணாமல் இருக்கணும். சில பேர் போய் போஸ்ட் போய் எடுத்து வச்சுக்குவாங்க, இதில் போய் அதாவது ஏற்கனவே இருக்கும் ஒரு போஸ்ட், அவங்க இந்த போஸ்ட் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, இருந்தாலும் எதுக்குன்னு போய் எடுத்து வச்சுக்குவாங்க. ஒன்ஸ் அவங்க போஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து திரும்ப அடுத்த கவுன்சிலிங்கோ எதுக்குமே வரவே வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது எல்லாமே ரூல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த போஸ்ட்ல கண்டிப்பாக நீங்கள் போக போறீங்கன்னா போய் எடுங்க. வேணும்னே செய்ய எதுக்காக ஒன்று எடுத்துட்டு இன்னொருத்தருக்கு ஒரு இருந்து கிடைக்காம பண்ணிடாதீங்க, இல்லைன்னா இந்த வேக்கன்ட் வந்து அடுத்த நோட்டிபிகேஷன்ல தான் போய் சேரும். ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து யாரெல்லாம் போறீங்க அப்படின்ற மாதிரி, சில பேர் வந்து இது எடுப்பாங்க, நம்ம எடுப்போம் நம்ம ஊர் பக்கம் கிடைச்சதுன்னா போகலாம் அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம ஒன்றும் சொல்றது முடியாது, ஏன்னா இது அவங்களோட ரைட்ஸ். இப்படிதான் ஒவ்வொருத்தங்களுமே நீங்க திங்க் பண்ணுவீங்க. ஸோ அவங்க ஊருக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க, அப்போ அது வந்து வேக்கண்டா தான் இருக்கும். ஸோ எப்பவுமே எந்த எக்ஸாம்ஸ் எழுதுறாலும் நான் சொல்றது அதுதான், ரொம்ப எக்ஸலண்டா பண்ணுங்க, ரொம்ப எக்ஸலண்டா பண்ணுங்க. நீங்க வந்து நினைக்கிறீங்க, சில பேர் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலையும் பண்ணிருக்கீங்க, தமிழ் மீடியத்திலையும் பண்ணிருக்கீங்க, எனக்கு மதிப்பெண் வரல அப்படிங்கிறது வந்து என்னென்ன தவறு அப்படிங்கிறத பாருங்க. சில பேர் ஒவ்வொருத்தங்களுமே நான் நல்லா பண்ணிருக்கேன் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லுவீங்க. எவாலுவேட்டர்ஸ் மேலையும் தப்பு இருக்கு, அதை நம்ம வந்து கண் கூட பார்த்திருக்கோம், ஆர்டிஐல போட்டு பார்த்திருக்கோம். அதே சமயத்துல ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறோம், நீங்க பிரசன்டேஷன் தான் ஒவ்வொரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க, சரிங்களா? அதுவும் தவறு. நான் வந்து ஒரு பயிற்சி மையத்தில் டெஸ்ட் எழுதுறதுல டாப்பில் வந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எக்ஸாம்ஸ்ல நல்லா பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே உள்ள எவாலுவேட்டர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அதனால் வரப்போகிற தேர்வுக்காவது உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கணும். என்ன கண்டென்ட் கேட்டிருக்காங்களோ அதற்கு நீங்கள் எழுதணும். தேவையில்லாதெல்லாம் நிறைய பேர் எழுதுவீங்க, வள வள வளன்னு எழுதுவீங்க நிறைய பேர். தேவையில்லாத ஃபேக்ட்ஸை கொடுக்குறேங்கிறதுக்காக தேவையில்லாத ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க கண்டிப்பாக. இது இல்லைனாலும் அடுத்து
சப்போஸ் இதை மிஸ் பண்ணீங்கன்னா கூட வரக்கூடிய தேர்வு எழுதுங்க, குரூப் ஒன்ல எழுதுங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து திவ்யதர்ஷினி வந்து குரூப் ஃபோர் ஜாயின் பண்ணதான் வந்தாங்க. குரூப் ஒன் குரூப் டூ என்னன்னே தெரியாது, குரூப் ஃபோர் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் அது கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி போய் ஜாயின் பண்ணாதீங்க, ஏன்னா நல்ல பொட்டன்ஷியல், ஏன்னா இந்த குரூப் ஃபோர் படிக்கும் போதே குரூப் ஒன் குரூப் டூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப் டூ வந்தது, குரூப் டூ எழுதுனாங்க, குரூப் டூ கிடைச்சது, அதுலயும் போய் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அது சொல்ல போனா அவங்களுக்கு அந்த குரூப் டூல மட்டும் குரூப் ஃபோர்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. குரூப் டூல வந்து ஒரு ஃபார்ச்சுனேட்லி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கே அலோவ் பண்ணல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிகிரி குரூப் டூ அப்ளை பண்ணும்போது டிகிரி வந்து அவங்க கையில இல்ல. சோ அதனால ஏன்னா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணும்போது டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆறு நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டே வந்தது. சோ அதனால அவங்களை இன்டர்வியூக்கே அலோவ் பண்ணல. சோ அது நல்லதா போச்சு. அதுக்கப்புறம் குரூப் ஒன் எழுதி இப்ப டெபுட்டி கலெக்டரா இருக்கு. சோ குரூப் ஒன்னா என்னன்னே தெரியாதவங்க, என்னுடைய ரேடியோட மாணவி எல்லாமே குரூப் ஃபோர் மொதல் அட்டம்ப்ட்ல வாங்கினாங்க, குரூப் டூ மொதல் அட்டம்ப்ட்ல வாங்கினாங்க, டெபுட்டி கலெக்டர் மொதல் அட்டம்ப்ட் வாங்கி இப்ப டெபுட்டி கலெக்டரா ஜாயின். சோ அதனால இது கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இதை விட ஒரு ஹையர் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய குரூப் ஒன் தேர்வு வந்து நல்ல ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ குரூப் ஒன் டெஸ்ட் பேச்சஸ் அல்லது வந்திருக்க டிஓ டெஸ்ட் பேட்ச் அல்லது குரூப் ஃபோருக்குரிய டெஸ்ட் பேச்சஸ் அல்லது ஸ்பெஷலா மேத்ஸ் கிளாஸஸ் மற்ற ஒவ்வொரு டாபிக் வைஸும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அது ஆன்லைன்லயே கூட அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே குவாலிட்டியான லைவ் அஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு. சில ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணி கூட பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு கிளாஸஸ்னு பாத்துக்கிறதுக்கும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. வெரி நாமினல் ஃபீலையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாது, இருக்காது, உங்களுக்கே தெரியும். நீங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோர்ஸ் சம்பந்தமா இந்த டீடைல்ஸ்லாம் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.